டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் 35 லட்சம் வசூல் பண்ணி வச்சிருந்தாருன்றதுதான் கண்ணப்பணம் மாத்தினீங்க. நிச்சயமா எஸ் எஸ் சிவசங்கர் வந்த பிறகு அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் உமாசக்தி என்பவர் மக்கள் வந்து இன்னைக்கு அமைதியா இருக்காங்க, யாரும் பேசல அப்படின்றதுலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது அரசியல்வாதிகள் கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு ஜனநாயகத்துல மக்களிடம் இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் ஒரே ஆயுதம் பார்த்து நாங்கள் தான் மாற்று அரசியல், நாங்கள் வந்து வேறுபட்ட அரசியலை செய்கிறோம், மற்ற கட்சிகளை மாதிரி இல்லைன்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த 20 நாள்ல அந்த 400 ஓட்டு இருக்கிற வீட்டுக்கும் 20 வாட்டி போயிட்டு வந்திருக்கான் பிரச்சாரத்துக்கு. உள்ளபடியே சொன்னா ஒரு விஷயம் கணேஷ், உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு நாம் தமிழ்ல ஆகல. அது பொய்யே, அண்ணாமலை தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து அவர் கட்சியையும் ஏமாற்றினார், நம்மையும் ஏமாற்ற முயற்சி செய்தார். கட்சியை தடை செய்யணும், தீவிரவாத கட்சின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இவருக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது? இவரு கவர்னரா அரசியல்வாதியா? இப்படி ஒரு கவர்னர் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாலாட்டிட்டு இருப்பாரு, நீங்க திமுக அரசு இணக்கமா போய் கட்டி பிடிச்சிக்கணுமா இல்ல ஒரு காலில் உள்ள கேட்டீங்கன்னா திமுக இதுவரை காட்டி வருகின்ற எதிர்ப்பு போதாது. டூ தௌசண்ட் 2006 வந்து அந்த ரொம்ப மோசமான டேமேஜ் எல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 2007 end இருந்துதான் ரொம்ப மோசமாகுது ஆட்சி. கலைஞரோட முதுமை அதிகமாகுது. அந்த நேரத்தில் தான் ஜாஃபர் சேட்டு உளவு துறைக்கு உள்ள வர்றாரு. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். Again, we have the top political analyst, the one and only Mr. Savukku Shankar avargal. 1 year review DMK aatchi pathi, adha DMK, ADMK and BJP. Idhu dhaan vandha and non tamilar abadi naalu pera katchiye vandha or 5 minutes cover panna solli irukranga. Neenga eppadi paakringa first 1 year aatchi? First 1 year I expected a lot. Okay, I expected a lot. Nareya or 10 varsham kadichu vandirukanga seivaanga abindru naan edhirpaarthen. Seigiraargal, edhuvume seiyala, indha government vandhadhe waste abindru naan solla maaten. நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள், தமிழக மாநிலத்தின் நலனுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு தொலைநோக்கோடு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பிடிஆர் தியாகராஜன் மாதிரியான ஒரு பேங்கர் வந்து தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்ட்ரி மினிஸ்டர் ஆனது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பினான்சியல் இன்டெகிரிட்டி அண்ட் பினான்சியல் டிசிப்ளின் அவர் கொண்டு வந்திருக்காரு. எங்கெங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் ஐடியலா இருக்கோ அதெல்லாம் வந்து ரெக்கன்சிலேட் பண்ணி ஃபண்ட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காரு. வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை கட்டைல் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இப்ப எடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலி பென்ஷனை வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து செத்து போன பிறகு இன்னும் ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோவிட், கோவிட்ல வந்து ஏன்னா வருஷம் வருஷம் பென்ஷன் போய் லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த கோவிட் சமயத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் திறக்கலையே? ஆமா திறக்கல, திறக்கல. அதனால இந்த லைஃப் சர்டிபிகேட் கொடுக்குற ப்ராசஸ் போயிடுச்சு. 1.5 வருஷமா 1 லட்சத்துக்கு மேல வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. நோபடி பாதர் டு செக் திஸ். ஓகே, அதையெல்லாம் செக் பண்ண தொடங்கி இருக்கிறார். அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல வந்து ரேஷன் கார்டுகளுக்கு 2000-3000 போட்டா அதுக்கு மட்டும் ரேஷன் கார்டுக்கு போற ஆளுங்க இருக்காங்கல்ல பேருக்கு ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு, அதையெல்லாம் வீட் அவுட் பண்ண போறாங்க. சரி, ஓகே. இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். கல்வியில் நல்ல முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு ஃபியூ மினிஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்க. வேலையே செய்யாம வசூலை மட்டுமே பண்ணக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர், புதிய போக்குவரத்து துறை அமைச்சர், இது போன்ற அமைச்சர் அவரு நல்லா ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம்னாலதான புதுசா ஒருத்தர் வந்து கூட்டம் வந்திருக்காங்க. வந்தாரா? அவரு கண்ணப்பனை மாத்தினது எதுக்குன்னா, அவர் வந்து அவருடைய துறையில ஆபீஸ்லயே இருக்கக்கூடிய நடராஜன் என்ற டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் 35 லட்சம் வசூல் பண்ணி வச்சிருந்தாருன்றதுதான்
கண்ணப்பனை மாத்துனீங்க. நிச்சயமா எஸ் எஸ் சிவசங்கர் வந்த பிறகு அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் உமாசக்தி என்பவர் 40 லட்சத்தோடு பிடிப்பட்டாரு. எஸ் எஸ் சிவசங்கர் மாத்த வேண்டியதானே, என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ? திமுக மேல அடுக்கடுக்கா குற்றங்களும் இருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? நீட்டா இருக்கட்டும், 1000 ரூபாவா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், மானியம் கேஸ் மானியமா இருக்கட்டும், இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசுற மாதிரி குடும்ப ஆட்சி வந்து தலை தூக்குது, ஜி ஸ்கொயர் வந்து ஃபுல்லா ஈஸியார் ரோடையே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது சினிமா ஃபீல்ட்ல வந்து எந்த ஒரு படம், ஒரு நல்ல படமா இருந்தாலும் அது வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 2001 to 2006 or 2006 to 2011 இருந்த ஆட்சியை வந்து திருப்பியும் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிலவுது. உங்களோட கருத்துக்கள் எப்படி என்ன இருக்கு? இது அதை விட மோசமான திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, 2006 வந்து அந்த ரொம்ப மோசமான டேமேஜ் எல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 2007 end இருந்துதான் ரொம்ப மோசமாகுது ஆட்சி. கலைஞரோட முதுமை அதிகமாகுது. அந்த நேரத்துல தான் ஜாஃபர் சேட்டு உளவுத்துறைக்கு உள்ள வர்றாரு. அவர் வந்தவொடனே அவர் மிஸ்கைடு பண்ணி இது போல நடந்த சம்பவங்கள் தான் லேட் ஆகுது. இப்ப நம்ம கணேஷ் 1 year கழிச்சு பேசிட்டு இருக்கோம். கணேஷ், நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மைதானே? ஒரு வருடத்துக்குள் இப்படி குற்றச்சாட்டு வருதுன்னா நீங்க 2026 என்ன நிலைமையில இருப்பாங்க ஊகிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இது வந்து இந்த 2024 இது பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இன் மோஸ்ட் ப்ராபபிலி இன் ஆல் லைக்லிஹுட் 2024 திஸ் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். என்ன காரணம்னா இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எப்படியும் பிஜேபி தேர்தலுக்கு சற்று முன்பாக கழுத்துல கத்திய வச்சு காங்கிரஸ கழட்டி விடுன்னு தான் சொல்லுவாங்க. இது நடக்கத்தான் போது நான் நம்புறேன். நடக்கலன்னா சந்தோஷம், அன்னைக்கு வந்து நடக்கலங்கன்னு பேசிக்கலாம் நம்ம. ஆனா இது நடக்க போது நான் உறுதியா நம்புறேன், அஞ்சுறேன் இது நடக்க போதுன்னு. அந்த மாதிரி நேரத்துல திமுக தனியா போட்டிடுது, அதிமுக பிஜேபி போட்டிடுறாங்க. இல்ல அதிமுக வந்து பிஜேபி கயிட்டி விட்டுட்டு அதிமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுக கதி என்ன? ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்குதான் தள்ளப்படுவாங்க. அதுவும் இந்த 2 ஆண்டுகளில் மக்களின் கோபம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி நீங்க அந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய தேர்தல்கள் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 2004 மக்களவை தேர்தலை சொல்லலாம். 96 ஜெயலலிதாவே தோக்கடிச்சாங்க. அப்புறம் 2001 ஜெயலலிதாவுக்கு அமோக வெற்றி அளித்தார்கள். ஜெயலலிதா வந்த உடனே நமக்குதான் வெற்றிக்கு ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு கலைஞர் கைது, 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணது, இது மாதிரி பல்வேறு வேலைகளை செய்தார். மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி வெட்டக்கூடாது தடை சட்டம், இது மாதிரி வேரியஸ் திங்ஸ். அண்ட் 2004 தேர்தலில் 40 out of 40 வாஷ் அவுட் ஆச்சா? அமைதியா இருக்காங்க, யாரும் பேசல அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அரசியல்வாதிகள் கணக்கு போடக்கூடாது. ஜனநாயகத்துல மக்களிடம் இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம், ஒரே ஆயுதம், வாக்குச்சீட்டு. பண்றல என்ன பண்ணும் எனக்கு தெரியும், செய்து விடுவார்கள். சரி, அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிஃப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இது எந்த ஒரு ஆட்சியிலுமே இல்லாத ஒரு ஒரு போக்கா இருக்கு. அப்கோர்ஸ் நிச்சயமா ஜெயலலிதாவுக்கும் அப்போ இருந்த கவர்னருக்கும் வந்து ஒரு ஒரு ரிஃப்ட் இருந்துச்சு, பட் தட் வாஸ் அ பர்சனல் ரீசன். பட் இது வந்து மக்களை வஞ்சிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. இது சரியான போக்கா? ஏடா டிஎம்கே பண்றதுதான் கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல நம்மளோட மாநில உரிமைக்காக ஸ்டாலின் போராடுறாரு, அதுதான் கரெக்டான ஸ்டாண்ட்ன்றாங்க. இல்ல இல்ல, அவங்க வந்து கரெக்டா தான் பண்றாங்க, இவர் வந்து கொஞ்சம் இணக்கமா போறதுதான் சரியா வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயத்த புரிஞ்சுக்கணும் கணேஷ். பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல எந்த முதலமைச்சரும் நிம்மதியா ஆட்சி செய்ய கூடாது என்பதை ஒரு திட்டமாவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஓய்வு பெற்ற, அதாவது இனிமேல் வந்து பதவி வகிக்க முடியாத, தேர்தலில் போட்டியிட முடியாத அரசியல்வாதிகளை தான் மாநிலங்களுக்கு கவர்னராக போடுவாங்க. ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்லதான் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் போடுவாங்க. இவர் வந்திருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்கள், ஹீஸ் அ டெரரிசம் எக்ஸ்பர்ட், நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் ஏரியா எக்ஸ்பர்ட், நாகாலாந்து ஏரியாலயே நாகாலாந்து. ஆமா, ஹி வாஸ் அ ஃபார்மர் டெபுட்டி செக்யூரிட்டி அட்வைசர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டெபுட்டி என்எஸ்ஏ இருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் ஸ்பெஷல் டைரக்டர் இன் தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ.
இப்படி தகுதிகளை வைத்துக் கொண்டிருக்க நபரை நீங்க காஷ்மீருக்கு போடணுமா தமிழ்நாட்டுக்கு போடணுமா? அரசியல்வாதி மாதிரி ஒரு இஸ்லாமிய கட்சியை தடை செய்யணும், தீவிரவாத கட்சின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இவருக்கு யாரு இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தது? இவர் கவர்னரா அரசியல்வாதியா? இப்படி ஒரு கவர்னர் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாலாட்டிட்டு இருப்பாரு, நீங்க திமுக அரசு இணக்கமா போய் கட்டி பிடிச்சிக்கணுமா இல்ல ஒரு காலில் விழுமா? என்ன கேட்டீங்கன்னா திமுக இதுவரை காட்டி வருகின்ற எதிர்ப்பு போதாது, ஆளுநர் ரவியே திரும்பி போன்ற போராட்டத்தை திமுக முன்னெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்படிதான் ஓரளவுக்கு அந்த இடத்துல ஸ்டாண்டா தான் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ரொம்ப நிக்கிறாரு, இது போதாது என்கிறேன். இந்த ஆளுநருக்கு கருணையே காட்டக்கூடாது. எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது, இவர் பாட்டி ப்ரொஃபசர் கூப்பிட்டு மாநாடு போடுறாரு, இதெல்லாம் முடிஞ்சிட்டு பிஎஃப்ஐ தீவிரவாத கட்சி தடை பண்ணணும்னு பேசுறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது கணேஷ். யாரு நீங்க? யாரு சார் நீங்க? அவர் கட்சி தடை பண்ணணும்னா பண்ணுங்க. அரசியல்வாதிகள் மேடையில் பிஜேபி காரங்க பேசுறது இல்ல கணேஷ் இந்த மாதிரி பிஎஃப்ஐ தீவிரவாத கட்சின்னு, எஸ்டிபி தீவிரவாத கட்சின்னு இவர் பேசுறாருன்னா இது இவர் கவர்னரா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இவருக்கு எதுக்கு வந்து நம்ம சாஃப்ட் சைட காட்டணும்னு சொல்றேன். ரைட், இந்த சைட்ல இருந்து ஏடிஎம்கே சைடு போறோம். ரெட்ட தலைமை, அதாவது வந்து ஏடிஎம்கே 2024-2026 இருக்குமா இல்லையான்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. ரெட்ட தலைமையை வந்து ஒற்றை தலைமையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்களோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு வருஷத்துல அவர்களுடைய செயல்பாடு, அதிமுக செயல்பாடு மிசரபிள் அண்ட் தே ஆர் அ டோட்டல் ஃபெயிலியர். கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியல. அண்ட் வந்து முக்கியமான இஷ்யூஸ் திமுக தொடர்ந்து இவங்களுக்கு இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில எடுத்து நீங்க இன்னொன்னு, கலைஞர் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் பொலிட்டிஷியன் கிடையாது ஸ்டாலின். ஸ்டாலினை ரொம்ப ஈஸியா நீங்க அசம்பிளில எல்லாம் கவுண்டர் பண்ணிடலாம். எடப்பாடி ஆர் ஈவன் ஏடிஎம்கே எம்எல்ஏ சிட்டிங் தேர் ஆர் கேபபிள் ஆஃப் டூயிங் இட். ஏன்னா 10 வருஷமா அமைச்சரா இருந்தவங்க கார்னர் பண்ண முடியும். அதை எதையுமே அவங்க பண்ணலையே, எதையுமே பண்ணல. பிஜேபி எந்த இஷ்யூஸ் உள்ள அசம்பிளில பேசுறாங்களோ அந்த இஷ்யூஸ் தான் அதிமுக பேசிக்கொண்டிருக்கிறது. அதிமுக தனியா ஒரு கட்சி இருக்கிறது மாதிரியே தெரியல. பட் 2024 வரைக்கும் கட்சி இருக்குமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதாக இதை விட்டு விட்டு சென்று விட மாட்டார். இந்த கட்சி தான் நமது பலம் அப்படின்றது அவருக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா கன்சாலிடேட் பண்ணிட்டு வர்றாரு. அட் த சேம் டைம் ஒரு பெரும்பான்மை கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இருப்பதுனால அவரால் ஒட்டுமொத்த அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எளிதல்ல. சரி, ஓகே. இப்ப என்னதான் பண்ணணும் ஏடிஎம்கே? ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்க மிசரபல்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் வர்றது 2024 வர்றதுக்குள்ள என்ன பண்ணா வந்து கட்சி கொஞ்சமாவது மேல் ஓங்கும்? ஏன்னா வந்து போற போக்க பார்த்தா ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒண்ணு, எல்லாருமே வந்து டிஎம்கேல சைட்ல போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நீங்க வந்து சூர்யாவை சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, பட் இருந்தாலும் அவர் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணா பிஜேபிக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் பிஹைண்ட் தட், யாருமே ஏடிஎம்கே பக்கத்துல வர மாதிரி இருக்கு இல்லையே? எல்லாமே சப்ட்ராக்ஷன்ல போயிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல, நானு வந்து இந்த 4 அணி இருக்குல்ல அதிமுகல, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இந்த அணிகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கடந்த 6 மாசமா நான் வந்து பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க கேட்டீங்க என்ன 2024 ஒன்னா சேருவாங்களான்னு கேட்டீங்க, அதற்கான சாத்தியமே கிடையாது கணேஷ். கிடையவே கிடையாது. ஓகே, அவ்வளவு பேரும் பிடிவாதமா இருக்காங்க. சரி, ஓகே. இவ்வளவு பேர் கட்சிக்கு, நான் தான் தலைவர்னா 4 தலைவரை வச்சுட்டு கட்சி எப்படி சார் நடத்துவீங்க? நான் தான் தலைவர், தொண்டர்கள் என் பின்னாடி தான் இருக்காங்க, 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதனால இது சேரவே சேராது, ஒண்ணு உடஞ்சு போகும், இல்ல ஒரு குழுவா இது மாறும் நாளைக்கு. ஓகே, இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் இந்த சைடு வரும்போது பிஜேபி பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது வந்து அவங்களோட குரோத் வந்து அஸ்ட்ரானமிக்கலா இருக்கு, ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து வெளியே தெரியல, 2024 தெரியும். அண்ணாமலை வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்,
கட்சியை வந்து ரொம்ப மேலோக்கி தூக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிலை வந்து அவங்களோட பிஜேபியோட ஒன் இயர் ரிவ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபியோட ஒன் இயர் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஓகே, வெரி இம்ப்ரெசிவ். தமிழ்நாட்டில் இம்ப்ரெசிவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கட்சி இந்த ஒரு ஆண்டு காலத்துலன்னு கேட்டீங்கன்னா வித்தவுட் எஸ்டேஷன் பிஜேபின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்க இது எவ்ரி டே நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா நாலு நியூஸ் பிஜேபி நியூஸ் இல்லாமல் இருக்காது. கணேஷ், அப்படிதான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி இவங்க வளர்ந்துட்டாங்க, இவ்வளவு பரபரப்பா செய்திகளில் அடிபடுகிறார்கள் என்ற காரணத்துக்காகவே இந்த கட்சி வந்து வளர்ந்துருச்சுன்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்றேன். என்ன காரணம்னா, வளர்ச்சி என்பது என்னவென்றால் அது வாக்குகளாக மாற வேண்டும். வாக்குகளாக மாறினாதான் நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்றத நாம ஏத்துக்கோங்களுக்கு. இன்னும் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்ற மாதிரிதான் நீங்க ஓட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி இவர்கள் காட்டட்டும். சரி, உங்களுக்கு 20 சீட்டுல வந்து வெறும் 4 வெற்றி என்பது வெறும் 20% ஸ்ட்ரைக் ரேட் இல்ல இல்லையா கணேஷ்? சரி, ஓகே. பட் ஊரக உள்ளாட்சியில ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணி காட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பொய்யே. அது பொய்யே. அண்ணாமலை தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து அவர் கட்சியை மேமாட்டினார், நம்மையும் ஏமாற்ற முயற்சி செய்தார். சரி, ஓகே. அவர் இவ்வளவு பர்சன்டேஜ் அவ்வளவு பர்சன்டேஜ்னு சொன்னதெல்லாம் கன்னியாகுமரியில விழுந்ததுங்க. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இது போன்ற பகுதிகளில் விழுந்த வாக்குகள். இப்படி வந்து உங்களுக்கு வாக்கு விழுந்துச்சுன்னா அண்ணாமலை தலைவரா இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்துல 4 வார்டுலயாவது ஜெயிச்சிருக்கணும்ல? ஆமா, நிச்சயமா. ஏன் ஜெயிக்கல நீங்க? சரி, ஓகே. அரசியல்வாதிக்கு முக்கியமான தகுதி என்னங்க? டெய்லி நியூஸ்ல இருக்கணும் நீங்க. ஆமா, ஒரு வாரம் நியூஸ்ல எல்லாம் மறந்துடுவாங்க. இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு அரசியல்வாதி இருந்தார், தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு. இருந்தாரு. இன்னைக்கு அவரை பத்தி செய்தி கடைசியா நீங்க அவரை பத்தி செய்தி கேள்விப்பட்டு 2 வருஷம் இருக்குமா? இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஐயா, 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். கடைசியா ஜெயலலிதாவோட மரணத்துலதான் அவரை பார்த்தோம் இல்லைங்களா? அவர் வெளியே வரதுல முதுமை, வெளியே வர்றது இல்ல. ஓகேவா? இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோமா? நிச்சயமா இல்ல. அரசியல்வாதிக்கு அடிப்படை தேவை, அடிப்படை குவாலிஃபிகேஷன் ரெகுலரா நியூஸ் சைக்கிள் இருந்துட்டு அதை வந்து அண்ணாமலை கரெக்டா பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அது நகைச்சுவையா இருக்கட்டும், அதை நம்ம வச்சு சிரிக்கிறோம். அண்ணாமலை வாய் திறந்தாலே ஜோக்கா மீமெட்டி இல்லாம தட் இஸ் டிஃபரெண்ட். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. நிச்சயமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக், நாம் தமிழர். ஏன்னா வந்து ரொம்ப சுணங்கம் ஆயிட்டாங்க. ஒரு 2021ல வந்து எலெக்ஷன் போது நல்லா கிட்டத்தட்ட 6.8% வரைக்கும் வந்தாங்க. ஆனா இப்ப வந்து பயங்கரமா வந்து கம்மி ஆயிட்டாங்க. ஊரக உள்ளாட்சியிலயும் ஒன்றும் சாதிக்கல. ஏன்னா வந்து அவங்களோட இருக்கிற அந்த கேப்பை வந்து டிஎம்கே ஃபில் பண்ணிட்டாங்க இந்த 1 இயர்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? நாம் தமிழோட வளர்ச்சி வந்து 2024ல தெரியுமா, இல்லட்டா அப்படியே 6.8%ல இருந்து கம்மி ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கா? 6.8%ல இருந்து கம்மியாவதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. நீங்க கடந்த ஒரு ஆண்டு காலமாக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி செயல்பாடே இல்லை, நீங்க கவனிச்சிருப்பீங்க. சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைகிறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்களால இந்த திமுக அதிமுக செலவு பண்ற பணத்தை எல்லாம் நாம் தமிழரால் செலவு பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அடுத்தலையும் கேண்டிடேட் போட்டாலும் நீங்க பணம் செலவு பண்ணாம ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் அடைந்த தோல்வியெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஒரு சில வார்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமே 600 ஓட்டு 700 ஓட்டு இருக்கும் கணேஷ். கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல பிரச்சாரத்துக்கு அவகாசம் இருந்துச்சு. நாங்கள் தான் மாற்று அரசியல், நாங்கள் வந்து வேறுபட்ட அரசியலை செய்கிறோம், மற்ற கட்சிகளை மாதிரி இல்லைன்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த 20 நாள்ல அந்த 400 ஓட்டு இருக்கிற வீட்டுக்கும் 20 வாட்டி போயிட்டு வந்திருக்கலாம் பிரச்சாரத்துக்கு. உள்ளபடியே சொன்னா ஒரு விஷயம் கணேஷ், உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு நாம் தமிழர்ல ஆள் இல்லைங்க. இல்லை, இப்படி சொல்லிட்டீங்க. உண்மையிலே ஆள் இல்லை. நீ விசாரிச்சு பாருங்க, டிட் தே கண்டெஸ்ட் ஆல் தி சீட்ஸ்? இல்ல, கண்டெஸ்ட் பண்ணதே கம்மி. அவருக்கு வெளிநாட்டிலிருந்து பலர் போட்டிடுவதை தவிர்த்தால் போட்டிடும் போதே அவர்களுக்கு தோல்வி உறுதின்றது தெரிஞ்சு போச்சு. அவங்களோட குரோத் வந்து இந்த 1 இயர்ல வந்து இம்ப்ரெசிவா இல்ல.
எதுவும் இல்லை, இப்ப சிவா எதுவும் இல்லைன்றதோட இல்லாம இனிமேல் அவர்களுக்கு தொடர்ந்து சரிவு என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களோட கேப்பா வந்து டிஎம்கே கரெக்டா ஃபில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, அதை அப்படி பாக்குறீங்களா? இல்ல, டிஎம்கே இஸ் ட்ரைங் டு போச் பொலிட்டிஷியன்ஸ் ஃப்ரம் ஆல் தி பார்ட்டிஸ். சரி, ஓகே, எல்லா பார்ட்டிஸ்ல இருந்து பொலிட்டிஷியன், இது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாரும் பண்றது தானே. ஆளுங்கட்சி வந்தானே ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும், போஸ்ட் கொடுக்குறோம், வாரியம் கொடுக்குறோம் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு ஆளுங்கட்சியா, இன்னொன்னு அதிமுக மற்ற கட்சிகளை விட சீமான் திமுகவை தான் அதிகமாக விமர்சித்திருக்கிறார் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. எல்லாம் ரொம்ப மோசமா எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேசுனீங்கன்னா வந்து ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது உங்க கட்சியை கற்பூர மாதிரி கரைக்கிற வேலையை தான் செய்வாங்க, கொஞ்சுவாங்களா? சூப்பர், தேங்க்யூ வெரி மச். எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you, Ganesh. Thank you for all your views. Thank you.